இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோன்னா பேட்ரி. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பேட்ரி, இந்த பேட்ரியை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேனலில் ஒவ்வொரு பொருளை பற்றியும் சொல்லிக்கிட்டு வரோம். நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மேல் மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு எதாவது பற்றி தெரியணும்னாலும் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதை பற்றியான வீடியோவும் நம்ம போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் ஆதரித்து கொஞ்சம் மேலே மேலே வளர்கிறதுக்கு நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் பேட்டரியை பற்றி. பேட்டரின்றது ஒரு கெமிக்கல் கம்போனண்ட், அதாவது ஒரு கெமிக்கல். அது கூட அதில் எலக்ட்ரோடு மூலிமா எலக்ட்ரானை சேகரிக்கிறது பேர் பேட்டரி. இதை செல்லுன்னு சொல்லுவோம். இந்த இது பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படுது, ப்ரைமரி பேட்டரிஸ் செகண்டரி பேட்டரி. ப்ரைமரின்றது நான் ரீசார்ஜபிள் பேட்டரி, அப்படின்னா இந்த டபுள்ஏ AAA 9 வோல்ட் இந்த பேட்டரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். அது பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஜிங்க், கார்பன், மெக்னீசியம், மெர்க்குரி, ஆல்கலைன், லித்தியம் இது மாதிரி பொருள்களை வச்சு இந்த பேட்டரி தயாரிக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது செகண்டரி பேட்டரிஸ். இந்த செகண்டரி பேட்டரிஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் பயன்படுத்துகிறது அதிகம், நம்ம பைக்கில் காரில் இதிலெல்லாம். இந்த ப்ரைமரி பேட்டரிஸ்லாம் டாய்ஸு வாட்சஸ்ஸு இந்த மாதிரி இதில் பயன்படுத்துகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெட் ஆசிட் பேட்டரி. இந்த லெட் ஆசிட் பேட்டரி பார்த்திங்கன்னா தான் இது பாருங்க, தெரியுதா, ரீசார்ஜபிள் பேட்டரி. இது பார்த்திங்கன்னா சீல்டு லெட் ஆசிட் பேட்டரி. இதில் வந்து டியூப்லரு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது வந்து சீல்டு அப்படி. இந்த லெட் ஆசிட் பேட்டரி பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்மளது காரு பஸ்ஸு இதெல்லாம் வர்றது நான் டியூப்லர் பேட்டரிஸ்னு சொல்லுவாங்க. அதில் தண்ணி வாட்டர் டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுவோம். அது வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து காப்பர் லேயர் ஃபார்ம் ஆன மாதிரி ப்ளூ கலரில் உருவாகும் உப்பு. அதை க்ளீன் பண்ணி மேலே வந்து பெட்ரோலியம் ஜெல் போடுறது நல்லது. இதில் பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரியை பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்தது நிக்கல் கேட்மியம். நிக்கல் கேட்மியம், நிக்கல் மெட்டல் ஹைட்ரைட் இந்த மாதிரி பேட்டரிஸ் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பேட்டரி இருக்கிற நிக்கல் கேட்மியம் NICD WA பேட்டரி இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டரிஸ் எல்லாம் வருதில்ல, அதெல்லாம் நிக்கல் கேட்மியமில் வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. இந்த பேட்டரி லித்தியம் அயன் விப்போ அப்படின்னு போட்டிருக்கிறோம். இது வந்து 18650 அப்படின்ற பேட்டரி. இது பார்த்திங்கன்னா பவர் பேங்க்கு, லேப்டாப்பில், இப்போ வர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், பைக்கு, காரு எல்லாத்துலேயும் இந்த லித்தியம் அயான், அப்புறம் லித்தியம் பாலிமர். இது மெயினாக மொபைலில் இருக்கிற பேட்டரியும் லித்தியம் அயான் இல்லைன்னா லித்தியம் பாலிமர் இந்த மாதிரி சின்ன பேட்டரிஸ். இந்த பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் மிக்சிங் பண்ணி இதை ஃபார்ம் பண்ணுறது லித்தியம் பாலிமர். அடுத்து ஃபெரோபாஸ்பேட்னு ஒரு பேட்டரி இருக்குது, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். அந்த பேட்டரி பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வீடியோவில் பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், அது வந்து எக்ஸ்போஷன் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அந்த பேட்டரியை எல்லோரும் பயன்படுத்துறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அதுதான் இப்போ அதிகம் அடுத்த கட்டமாக இப்போ இருக்குது. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது லித்தியம் அயனோட, இருந்தாலும் எல்லோரும் அது ஆர்வம் அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு மேல் மேலும் வேணும் அப்படின்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கொஞ்சம் வீடியோவாக பாருங்கள், முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்கள் புரியும். இது மாதிரி வீடியோஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியணுன்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ள இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் போய் கிளிக் பண்ணி என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு பாருங்கள். அதில் ஏதாவது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத விஷயங்களை தெரிவிங்க கமெண்ட் மூலமா. வாங்க, நன்றி, வணக்கம்.